ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தை அமாவாசை. இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து விரத சாப்பாடு வந்து எப்படி எல்லாம் பண்றோம், என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் சேலஞ்ச் கூட போயிட்டு இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்ப வாங்க நம்ம வ்ளாக கண்டினியூ பண்ணலாம். அம்மாவாசை விரதம் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சியும் சரி மாமாவும் சரி வந்து காலையில வந்து விரதமா தான் இருப்பாங்க. நம்ம சமைக்க போறோம், நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெறு வயிறா இருக்கக்கூடாது, நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட அம்மாச்சி எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அம்மாவாசை விரதம் வந்து யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறது, ஸோ நம்ம வந்து இருக்கக்கூடாது. அது வந்து பொண்ணுங்களுக்கு வந்து அந்த இது வந்து கணவர் இருக்கும்போது அதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாக கெலாக்ஸ் முசோலியை சுடுதண்ணில போட்டு அப்படியே சூப்பராக சாப்பிட்டுட்டு விரத சாப்பாடு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டு நல்லா குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தான் வந்து பண்ணணும். காலையிலேயும் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வடைக்கு மட்டும் பருப்பு வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா குக்கரில் வந்து கடலைப்பருப்பு உருளைக்கிழங்கும் சேர்த்து வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு சைடு வந்து சாம்பாருக்கு வந்து நாங்கள் வந்து துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் சேர்த்து தான் வந்து சாம்பார் வைப்போம். அதையும் தனியாக வேக வச்சுட்டு ரெண்டு அடுப்புலையும் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து பருப்பு வந்து வெந்ததும் தக்காளி வெங்காயம்லாம் போட்டு அதை வந்து கொதிக்க விட்டாச்சு. இந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டே இருப்பேன். இங்கிட்டும் குக்கர் வந்து விசில் வந்து போயிடுச்சு. கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் போட்டு கூட்டு வைக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலா கிழங்கு மாதிரி வந்து பண்ண போகிறேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ கரெக்டாக ரெடியாக வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ்க்கு வந்து அந்த கடலைப்பருப்பு தனியாக ஒரு கடாயில் வந்து சேர்த்துட்டு கொதிக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸை சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள் வந்து சேர்க்கணும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வேக விட்டுக்கணும். இது வந்து கல்யாண வீட்டு ஸ்டைல் முட்டைக்கோஸ் கூட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் சீரகம் அரிசி மாவு கொஞ்சம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து கார்த்திக் ஏற்ப சேர்த்து இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம வந்து முட்டைக்கோஸ் வெந்ததும் அதில் வந்து சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்கிடையிலே வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை வந்து உரிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு மட்டும் தான் சேர்க்கணும் முட்டைக்கோஸ் கூட்டில், அவ்வளோதான். கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சூப்பரான முட்டைக்கோஸ் கூட்டு கல்யாண வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார்லையும் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. அது கூட வந்து கத்திரிக்காயை வந்து கட் பண்ணி சேர்த்துட்டேன். இன்றைக்கி வந்து பெரிய சைஸ் கத்திரிக்காய் தான் வந்து கிடச்சிது, கருப்பு கத்திரிக்காய். அதை சேர்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன். அந்த சைடு ரெடி ஆகிட்டுருக்கும்போதே அப்புறம் ஒரு சைடு கேஸ் வந்து ஃப்ரீ ஆச்சுல, அதில் வந்து உருளைக்கிழங்கு மசாலா கிழங்கு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ரெண்டு அடுப்புலையுமே வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுவேன். அப்போ தான் வந்து அதுக்கேற்றாப்பிலே மேனேஜ் பண்ணி வச்சுப்பேன். மொத்தமாக வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணிலாம் வச்சுட்டுலாம் வந்து பண்ணப்பட்டேன். ஃபஸ்ட்டு ரெண்டு அடுப்பில் ஏதாவது வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒன்று மாற்றி பண்ணும்போது நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம். குழந்தைங்கள்லாம் வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி தான் வந்து பண்ணினீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய வந்து நிறையா வெரைட்டிஸும் பண்ணலாம். ஷார்ட்டு அந்த டைம்லேயே நம்ம வந்து பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு நல்லா மசாலாலாம் போட்டு அந்த சைடு மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொரியல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், அவுச்சு பண்ணுறது. அதோட ரெசிபி ஃப்யூச்சரில் நான் அப்லோட் பண்ணுறேன். இடையில வந்து பார்த்திங்கன்னா இது வேகிற டயத்தில் நான் வந்து வடைக்கு வந்து அரைச்சி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆச்சு. கொத்தமல்லி தலை தூவி அப்படியே மிக்ஸ் பண்ணி அந்த சைடு வச்சாச்சு. இந்த சைடு சாம்பாரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு தாளிப்பு போட்டு அதையும் தனியாக வச்சிட்டோம்னா ரெண்டு அடுப்புமே ஃப்ரீ ஆயிடுச்சு. அடுத்தடுத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மணி பார்த்திங்கன்னா 12:30 ஆயிடுச்சு. என்னோட பையனை வந்து சின்ன பையனை வந்து என்னோட என்ட வந்து கொடுத்துட்டாங்க ஹஸ்பண்ட். ஏன்னா பெரிய பையனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தோம், அவனை கூட்டு வர போகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. அவங்க வரங்க முத்தம் கொடுத்துட்டு உங்களுக்கு முத்தம் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அவரை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சைடு குக்கரில் இன்றைக்கி வந்து சாதம் வச்சு விட்டேன். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் சேமியா பாயசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் தனியாக எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் மாமா வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. மாடியில் இருக்க ரூமுக்கு எல்லோரும் போங்க, நான் சமையலை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டேன். இந்த சைடு சாதமும் குக்கர் வந்து விசில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு சேமியா போட்டு நல்லா வெந்துருச்சு. சேமியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே சேமியா பாயசம் பண்ணும்போது நாட்டு சர்க்கரை ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் தான் வந்து சேர்ப்பேன். குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் அதையும் போட்டு சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு அடுப்பு வந்து ஃப்ரீயாச்சா, அடுப்பில் வந்து எண்ணெயை காய வச்சுட்டு இந்த சைடு பருப்பு வடைக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தொண்டை ஒரு மாதிரி ஆகுது. வெங்காயம் இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் புதினா வந்து சேர்ப்பாங்க. என்னோடய அம்மாச்சி கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இதெல்லாம் சேர்த்து அந்த வடை சுடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், நல்லா சூப்பராக கிறிஸ்பி
கிரிஸ்பியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியாச்சு வடையும், அதையும் எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் வந்து அப்பளமும் பொறிச்சு வச்சுருவேன். எப்போவுமே அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சட்டியில் அப்படியே பெருசாக வந்து பொறிச்சு வச்சுருவேன். ஒரு கட்டை அப்படியே பொறிச்சு வச்சிட்டோம்னா பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மாச்சியும் மாமாவும் கூட சாம்பார் சாதம் அந்த புளிக்குழம்புலாம் வச்சா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் அதை வந்து பொறிச்சு அதையும் தனியாக வச்சாச்சு. குக்கரில் வந்து சாதத்தை எடுத்து ஹாட் பாட்டிலையும் போட்டு வச்சுட்டு இதையும் தனியாக வச்சாச்சு. இனி பாயாசத்துக்கு மட்டும் ஒரு முந்திரி பருப்பை வந்து நெய்யில் அப்படியே வறுத்துட்டு சேர்த்தோம்னா முடிஞ்சிருச்சு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முந்திரி நெய்யில் வறுத்து அப்படியே சேர்த்தாச்சு. சூப்பரான பாயசம் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த சேமியா பாயசம் தான் நான் அடிக்கடி வந்து பண்ணுவேன். எல்லாம் சப்பனை பண்ணி இப்படி ரெடியாக எடுத்து வச்சுட்டு மாடியில் இருக்க ரூமுக்கு சாமி ரூமுக்கு கொண்டுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இதுதான் எங்களோட தாத்தாவோட ஃபோட்டோ பாருங்கள். இவங்க தான் என்னோட மாமனார், என்னோட தாத்தா தான். சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்டு பிள்ளைங்களும் உட்காந்து நாங்கள் சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு இருந்தாங்க. டசானா அந்த பொண்ணுக்கும் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, அவன் இப்படி கும்பிடு இப்படி கும்பிடுன்னு. என்னோட சின்ன பையன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நோண்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் சின்ன பையன் எப்படா சாப்பாடு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி சாப்பாட்டுகிட்ட உட்காந்து பண்ணிட்டு இருந்தான். கியூட் கியூட்டாக இப்போலாம் ரியாக்ஷன்ஸ் வந்து பண்ணுறான். சூப்பராக பாருங்கள். உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோஸ் கூட்டு, அதுக்கப்புறம் பாயாசம் எல்லாமே வச்சுட்டேன். சாம்பார் ஊற்றிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா வடை அப்பளம் எல்லாத்தையும் வச்சு நீர் உலாவிட்டு ஒரு கிண்ணத்துலையோ இல்லை ஒரு இலையிலையோ கொடுப்பாங்க எல்லாத்தையும் எடுத்து காக்காய்க்கு வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணுவோம். நீங்கள் எப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாத்துலேயுமே எடுத்து கொடுத்தோன்னே நான் வந்து ஒரு கிளாஸ் தண்ணியும் அப்படியே அந்த நீர் உலாவின தண்ணியும் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே மொட்டை மாடியில் அப்படியே வச்சுட்டு தண்ணி அப்படியே மேல் நோக்கி வந்து ஊற்றுவாங்க. என்னோடய அம்மாச்சி இதெல்லாமே கற்றுக் கொடுத்தது. இப்போ அவங்களும் பார்த்திங்கன்னா இல்லை எங்கள் கூட, இருந்தாலும் அவங்க கற்றுக் கொடுத்த எல்லாமே நமக்கு வந்து இன்னும் யூஸ் ஆகுது பாருங்களேன். இதுதான் ஒவ்வொரு அம்மாச்சி தாத்தாங்களோட அந்த வளர்ப்புன்றது. அவங்க வந்து அந்த நினைவிலே வந்து நம்ம கூட வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சூப்பராக வந்து விரதம் விட்டதுக்கப்புறம் நானும் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டைத்தில் வந்து பாலை காய்ச்சி அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டேன். நைட் டின்னருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மதியம் சமைச்சதே ஹெவியாக சமைச்சோம்ல, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே இந்த மாதிரி தான் வந்து போச்சு. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ணி சமைங்க, உங்களுக்கு வந்து ப்ரெஷராகவும் தெரியாது, ரொம்ப டைம் வந்து ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். இந்த பிளாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா குட்டியாக ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக நன்றி.